இந்த அனாமிகாவை வேற திடீர்னு கதைக்குள்ளார கொண்டு வந்துட்டு ஆஹா கல்யாணம் சீரியல்ல அவங்க தான் வில்லி, ஒரு பயங்கரமான வில்லி அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரத்தில் அடப்போமா, நமக்கு அவங்கள ஒரு சீரியஸாகவே எடுத்துக்க தோண மாட்டேங்குது. ஏற்கனவே காயத்ரி வில்லியானதை பார்த்தாலே நமக்கு சிரிப்பாக தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த விவகாரங்கள்லாம் இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சூர்யா திருதிரன் முழிச்சுட்டு இருக்கும் போது அவரை போய் கண்டமணி திட்டி விட்டுறாங்க. மகா, எங்கள் வீட்டுக்கு போகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, இருக்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு சிவி சிங்காரிச்சுட்டு இருக்க, கிளம்பி அங்கே வேறு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் பேசிட்டு வேறு வந்திருக்கீங்க, அங்கே எங்கள் அப்பா ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கார், இன்னும் வருத்தத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இவரே பாவமாக வந்து சூர்யா முழிச்சுட்டு இருக்கும்போது கீழே அனாமிக்கா பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து விஜய் தேவையில்லாத வேலை பார்க்குறாரு, நான் சுயநலமாக இருக்கேன் நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, இந்த வீட்டில் எனக்கு பேசுறதுக்கான உரிமை இருக்குல்ல அதுக்காக தான் பேசுகிறேன், என் பிரபாவை வந்து திருப்பி விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி இந்த ஐஸ்வர்யாவும் மகாவும் தான் ஏதோ நாடகம் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேச வாயை உடச்சிருவேன்ட்டாங்க மகா. இந்த பக்கம் வெட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா, மாற்றி மாற்றி ஒரே வன்முறையில் இறங்கி புட்டனா பல்லு திரும்பிக்கும் அப்படி இப்படிலாம் வந்து பேச ஆரம்பிக்க, என்ன பார்த்தீங்களா இப்படி ரவுடி மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அப்படி தான் பேசுவோம், உன் கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே வந்து மகாதான், அதை புரிஞ்சிக்காமல் அவளையே திருப்பி குறை சொல்கிறது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை பற்றி பேசினா அவ்வளோதான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்க, இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது கிடச்ச வாழ்க்கையை ஒழுங்காக வாழக்கத்துக்கோன்னு சொல்லும் பொழுதே டக்குனு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை திருப்பி விட்டுறாங்க. அழகியோட அம்மா யாரும் உங்களுக்கு தெரியுமா, அழகிய வந்து இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்து நீங்கள் லூஸில் விட்டதுனால தான் அவருக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு அவர் கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு குழந்தையோடு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இவங்க கல்யாணம் முடிஞ்சதே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் இருக்கும் போல், அஞ்சு வயசு அந்த குழந்தைனா கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு மகா என்ன பண்ணுவாங்க, ஆனாலும் வந்து லாஜிக் இல்லாமல் இவங்க பேச, ஸோ இதை வச்சு வேற அடுத்தடுத்து பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்புறமா சூர்யா மன்னிப்பு கேட்க வந்தால் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க, உங்களை பார்த்தாலே காண்டா இருக்குன்ட்டாங்க இப்போ கடுப்பில் மகாவும். இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அழகிக்கு தேவையான மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு சொல்லி அனுப்புனா உண்மையாகவே அழகிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஏன்னா ஃபீவர் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியாக ஐஸ்வர்யா மகா மட்டும் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு சூர்யா வீட்டில் இல்லாதவருக்கு மெசேஜ் அனுப்பி இன்ஃபர்மேஷனை கொடுக்க டாக்டர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, லைட்டாக காய்ச்சல் தான் எல்லாம் சரியாக போயிடும், நீங்கள் வந்து ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றிக்கலாம் அந்த பொண்ணு சாப்பிடாது குழந்தைங்க சாப்பிடாதுங்க அந்த காய்ச்சல் இருக்கும் போது, அதனால் இதை மட்டும் ஏற்றிக்கலான்னு ஏற்றிக்க வைக்க இப்போ அந்த சமயத்தில் சூர்யா அங்கே வந்துடுறாரு. அவர் பதட்டமாகிற நேரத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த அட்டண்டர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, சரி நீங்கள் அந்த குழந்தையோட அட்டண்டர் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இந்த குழந்தையோட அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்னன்னு கேட்க திரு திருன்னு முழிக்கிறார் சூர்யா. ஸோ கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.